வணக்கம். இந்த வீடியோவில் 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.1 கொஷின் நம்பர் 2 சொல்யூஷன் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 2 டிட்டர்மைன் வெதர் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 3 புள்ளிகள் கொடுத்துட்டு 2 சப்டிவிஷனாக கொஷின் இருக்குது, 2 கொஷின் இதில் அடங்கியிருக்கு. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையுமா என தீர்மானிக்க, இதுதான் கொஷின். ஒரே கோட்டில் அமைய கட்டுப்பாடு நம்ம ஃபார்முலா பேஜில் படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணத்தின் பரப்பு. முக்கோணத்தின் பரப்பில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். புள்ளிகளை நம்ம ஏபிசின்னு அவங்க கொடுத்ததை அப்படியே எடுத்துக்கக்கூடாது. படம் வரையணும், படம் வரைஞ்சி ஆன்டி கிளாக் வைஸில் பாயிண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கொலினியருக்கு அந்த மாதிரி தேவையில்லை, ஏன்னா நம்ம இங்கே ஏரியா கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. இது ஒரே கோட்டில் இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஒரே கோட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லணும்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை 0 அப்படின்னு காட்டணும். 0 வந்துச்சுன்னா ஒரே கோடு அமையும், 0 வரலனா ஒரு கோடு அமையாதுன்னு ரிசல்ட் சொல்ல போகிறோம். ஸோ கொடுத்த அந்த ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். கண்டிஷன் ஃபார் கொலினியர், அதாவது தமிழில் என்ன எழுதிக்கணும்னா ஒரு கோடமைய கட்டுப்பாடு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0. இதுதான் ஒரு கோடமைய கட்டுப்பாடுக்கு ஃபார்முலா. முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு 0. ஸோ முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா எழுதி ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடணும். இது கண்டிஷன். இந்த கண்டிஷனை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. இதில் இருக்கிற LHS மட்டும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். இதில் இருக்கிற LHS மட்டும் எடுத்துக்கிட்டேன். எங்கே சார் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த LHSல் என்ன இருக்குது? முக்கோணத்தின் பரப்போட ஃபார்முலா இருக்குது. முக்கோணத்தின் பரப்பு எப்படி போடணும்? 1/2, ஃபஸ்ட்டு புள்ளி, செகண்ட் புள்ளி, தேர்ட் புள்ளி, அகைன் ஃபஸ்ட்டு புள்ளி, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டயகனல் வேல்யூஸ்லாம் பெருக்கணும். இந்த 1/2 6 கூட பெருக்கும்போது 1/2 என்ன? 1/2. அப்போ 6 பாதி 3 அப்படின்னு நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம், சரியா? இல்லை 2 எடுத்து 6 கூட ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதலாம். 8/40 மைனஸ் இருக்கோ, ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் போகணும், 2 மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும், சரியா? 8/3 = 24 மைனஸ் இருக்கோ, -24. ஸோ 3/5 - 15, 6/8 - 48. 8 1/2 கூட எப்படி சார் இருக்கிறதுனா, இந்த 2 எடுத்து 4 கூட அடித்து 4 எழுதிக்கலாம். சாரி, 2 எடுத்து 8 கூட அடித்து 4 எழுதிக்கலாம். அதாவது 8/14 ஈஸியாக நம்ம பெருக்கலாம். பெருக்கிட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கணும். இந்த 2 ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பர் எல்லாமே ஒரே குறியில் இருந்தால் அப்படியே போடலாம், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே குறியில் இருக்குது, எல்லாத்தையும் கூட்டிட்டு மைனஸில் எழுதணும். எல்லாம் ஒரே குறியில் இருந்தால் கூட்டிட்டு ப்ளஸில், எல்லாமே ப்ளஸில் இருந்தால் ப்ளஸில் எழுதணும், எல்லாமே மைனஸில் இருந்தால் மைனஸில் எழுத போகிறோம். எல்லாத்தையும் கூட்டினா 67, அது மைனஸில் இருக்க -67. இங்கேயும் எல்லாத்தையும் கூட்டினா 67, எல்லாமே மைனஸில் இருக்கிறதுனால -67. இந்த ஃபார்முலாவில் நடுவில் மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கும்போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும். 67 - 67 கழிச்சா 0. ஸோ 1/2 கூட 0 பெருக்கினாலும் 0 தான் கிடைக்கும். ஃபைனல் ஆன்சர் 0 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக நம்மளோட RHS கிடைக்குது. LHS எடுத்தோம், ஆக்சுவலாக RHS ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ இந்த கண்டிஷனை பூர்த்தி பண்ணதில்ல, அதனால் கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர், அதாவது கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும்னு சொல்லி நம்ம ரிசல்ட் சொல்லணும், சரியா? இப்போ இதில் இருக்க செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோன்னே சிலருக்கு டவுட் இருக்கும், ஒரு பாயிண்ட்னா நம்பர்ஸ் தானே சார் இருக்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பி ப்ளஸ் சி ஏதோ லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு எதனா இருந்துட்டு போடாது, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கொடுத்த அந்த புள்ளிகளை ஏபிசின்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு கண்டிஷன் ஃபார் கொலினியர் என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் 0 ஃபார்மில் எழுதிட்டுனா, இதில் இருக்கிற LHS எடுத்துக்கிறோம், 1/2. இந்த ஃபார்மில் எப்படி அப்ளை பண்ணணும்? ஃபஸ்ட்டு புள்ளி அது என்னென்னா இருந்துட்டு போட்டோம், ஏ பி ப்ளஸ் சி எழுதிக்கிட்டோம், பி சி ப்ளஸ் சி, சி ஏ ப்ளஸ் பி, அகைன் ஃபஸ்ட்டு புள்ளியை லாஸ்ட்டாக எழுதிக்கிட்டோம். இப்போது நம்பராக இருந்தால் சாதாரணமாக வாய்ப்பாடு சொல்லி பெருக்குவோம். இப்போ எப்படி பெருக்கிறேன்னு பொறுமையாக பாருங்கள், ஒரு முறை நல்லா போட்டு பாருங்கள், ஆன்சர் அழகாக உங்களுக்கு வரும். ஏ இன்ட்டு சி ஏசி, ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு ஏ பிஏ, பி இன்ட்டு பி பி ஸ்கொயர், சி இன்ட்டு பி சிபி, சி இன்ட்டு சி சி ஸ்கொயர். புரியுதா? வேகமாக சொல்லிட்டுன்னா புரியாதவங்க திருப்பி கவனிச்சுக்கோங்க. ஏசி ஏ எடுத்து இது கூடவும் பெருக்கணும், ஏஏ ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு ஏ பிஏ, பி இன்ட்டு பி பி ஸ்கொயர், சி இன்ட்டு பி சிபி, அந்த சி எடுத்து இது கூடவும் பெருக்கணும், சி இன்ட்டு சி சி ஸ்கொயர் மைனஸ். இப்போ ரிவர்ஸ் வேல்யூஸ்லாம் பாருங்கள், பி எடுத்து இந்த 2 வேல்யூ கூட பெருக்கணும், பி இன்ட்டு பி பி ஸ்கொயர், பி இன்ட்டு சி பிசி, சி இன்ட்டு சி சி ஸ்கொயர், சி இன்ட்டு ஏ சிஏ, அது மாதிரி இந்த ஏ, ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர், ஏ இன்ட்டு பி ஏபி, சரியா? இப்போது இந்த மைனஸ் இருக்கு இல்லையா வெளியே, அதை எடுத்து உள்ளே ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணிடுறோம். சைன் சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்கள், இந்த ஏ ஸ்கொயருக்கு இங்கே ஒரு மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல், அது மாதிரி பி ஸ்கொயருக்கு இந்த பி ஸ்கொயர், சி ஸ்கொயருக்கு சி ஸ்கொயர், ஏசிக்கு தேடி பாருங்கள் ஏசி இருக்கும், இங்கே இருக்குது பாருங்கள் ஏசி, சிஏன்னு இருக்குது ஏசி, ரெண்டும் ஒன்று தான், பெருக்கலை மாறலாம், எல்லாம் கேன்சல் ஆகி 0 கிடைக்கும். அப்போது 1/2 கூட 0 பெருக்குனா 0 கிடைக்குது, ஆட்டோமேட்டிக்காக RHS வர்றதுனால. ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர், அதாவது கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம்.
இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வரும். இதெல்லாம் நல்லா எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.